ராஜஸ்தானில் நடைபெற்று வரும் இடைத்தேர்தலின் போது சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் தேர்தல் அதிகாரியின் கன்னத்தில் பளார் என அறைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திடீர் தாக்குதலுக்கு காரணம் என்ன? இந்தியாவில் 10 மாநிலங்களில் உள்ள 31 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கேரளாவின் வயநாடு நாடாளுமன்ற தொகுதிக்கும் புதன்கிழமை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அந்த வகையில் ராஜஸ்தானில் உள்ள 7 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் தியோலி யூனியாரா சட்டமன்ற தொகுதிக்கு கஷ்தோர் சந்த் என்பவரை காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தியிருந்தது. ஆனால் அப்பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் நரேஷ் மீனா கட்சி முடிவை எதிர்த்து சுயேட்சையாக மனு தாக்கல் செய்தார். இதனால் கட்சியில் இருந்து நரேஷ் மீனா சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து சுயேட்சையாக பிரச்சாரத்தில் இறங்கினார் நரேஷ் மீனா. இந்நிலையில் தொகுதிக்குட்பட்ட சாம்ராவதா கிராம மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்திருந்தனர். கிராம மக்களின் இந்த தேர்தல் புறக்கணிப்பிற்கு நரேஷ் மீனா ஆதரவு தெரிவித்திருந்தார். இருப்பினும் தேர்தலின் போது அப்பகுதியில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. அப்பகுதி தேர்தல் அதிகாரியான அமித் சௌத்ரி சாம்ராவதா மக்களை வாக்களிக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். வாக்களிக்க வரும் மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்படும் என்று கூறியிருந்தார். கையோடு 3 பேரை வாக்களிப்பதற்காக அழைத்து வந்திருந்தார். அப்போது அங்கு ஆவேசமாக வந்த நரேஷ் மீனா அமித் சௌத்ரியின் கன்னத்திலேயே பளார் என ஒரு அறை விட்டார். மூன்று பேரை அழைத்து வந்து கள்ள ஓட்டு போட முயன்றதாக அமித் சௌத்ரி மீது குற்றம் சாட்டினார். சாம்ராவதா மக்கள் தங்கள் முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் சௌத்ரி அழைத்து வந்திருப்பது போலி வாக்காளர்கள் என்றும் குற்றம் சாட்டினார். உடனே அப்பகுதிக்கு ஓடி வந்த போலீசார் நரேஷ் மீனாவை அப்பகுதியில் இருந்து இழுத்துச் சென்றனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.